உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வந்தேன். நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் காற்றில் பறந்து போகிறது. அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டுவிடுகிறாய். அதன் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகிறாய். ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளாய். தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடும். நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன். என் பிரியமான பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே. நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் கிணற்றில் போட்ட கல் போல வருடக்கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல இருக்கிறதே. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் கை கூடி வந்து நாம் நினைத்தது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் அது வெறும் கனவாய்ப் போனதே.